வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் டைல்ட் எப்படி ஒன் பீஸ் வைக்கலான்னு பார்க்கலாம், ப்ளஸ் வால்ஸ் பர்சன் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இது வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ராஜா ஸ்டோர் ஹோம்னு இருக்கும், அது போய் பார்த்தா ஃபுல்லாக வீடியோ புரியும். இது வந்து 10வது வீடியோ கிட்ட வரும். அது இந்த இதெல்லாம் ஏற்கனவே டேப் முறுக்கின வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன் பீஸ் வெஸ்டர்ன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பீஸை இந்த வெஸ்டர்ன் தான். இது வந்து இந்த குளு பைப்பில் ஓட்டுற குளு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பேக்கிங்கோடு வந்துட்டு இது வந்து செரா கம்பெனி ஒன் பீஸ் மாடலு. இது வந்து பேக்கிங் கிட்டோட எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக நம்ம டோரு ப்ளஸ்ஸு எல்லாமே வந்துட்டு இது செரா கம்பெனி. இது ஒன் பீஸு. இதில் வந்து எம்எம்க்கு போட்டிருப்பாங்க, 25 mm போட்டிருக்கு. இப்போ கண்டிப்பாக நம்ம சென்ட்ரு வந்து 9 இன்ச்சு வச்சுருக்கோம் ஏற்கனவே. சாதாரண வெஸ்டர்னுக்கு வைக்கிற மாரி அளவுக்கே கரெக்டாக இருக்கும். இது இதுக்கு வந்து டோர் வந்து ஸ்லோவாக இறங்குற டோர் கொடுத்துருப்பாங்க, ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணுற மாரி. இதுக்கு லாக் நெட்டு எல்லாமே இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும், ஏன்னா மிஸ் ஆகிட்டுனா அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் வந்து ஸ்குரு டைப்பு கிடையாது, சும்மா நம்ம அவுட்டரில் இது வந்து ஸ்குரு கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஸ்குரு போட முடியாது. நம்ம இது நார்மலாக உட்காந்து வச்சாலே போதும். இது வந்து டாப் மூடியுது. இப்போ நம்ம வந்து பைப்பை அறக்க வேண்டியதான், எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அளந்துக்க வேண்டியதான். கரெக்டாக பேஷனோட மவுத்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அளந்துக்க வேண்டியதான். சிலது வந்து பேக்கிங்கில் கூட 25 mm போட்டுட்டு மவுத்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்காக இது சென்ட்ரு கரெக்டாக 9 இன்ச்சு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம பைப்பு அளவு தான் கரெக்டாக இருக்குது. அதுலேயும் பேஷன்லேயும் அளந்து பார்த்தாச்சு கரெக்டாக. இப்போ வந்து எவ்வளோ சில பேஷனில் மவுத்து கீழே கொடுத்துருப்பாங்க, சில இந்த பேஷனில் கரெக்டாக 1 இன்ச்சு பைப்பு மட்டும் இருக்கிற மாரி பார்த்துக்க வேண்டியதான். ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி அளக்கணும், இந்த அளவுலாம் போட்டிருக்கேன், அதை போய் வீடியோவை போய் கிளிக் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும். இப்போ வந்து கனெக்ஷன் ஓஸ் செவத்துக்கு பின்னாடி போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் ஃபுல் டைட்டு வச்சுட்டு இப்போ கனெக்ஷன் ஓஸ் வந்துட்டு போட்டுக்க வேண்டியதான் நம்ம. இப்போ இதுக்கு வந்து 2 அடி கனெக்ஷன் ஓஸ் தேவைப்படும். நார்மலான வெஸ்டர்ன்னா ஒரு 1.5 அடி இருந்தாலே போதும். அந்த லென்த்துக்கு ஏற்ற மாரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். இந்த குளு எம்சில் மாரி தான் இருக்கும், இது ஓப்பன் பண்ணிட்டா காஞ்சிடும் ஃபுல்லாக. இது ஸ்குரு நம்மளுக்கு தேவை கிடையாது, ஏன்னா சைடில் சில பேஷனில் ஸ்குரு கொடுத்துருப்பாங்க, அதோட செட்டாகவே கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. இந்த குளு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பைப்பில் ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த ஸ்குரு வந்து அவுட்டரில் வந்தால் தான் முறுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், திரும்பி கயற்றத்துக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ கஷ்டப்பட்டு முறுக்கிட்டா அப்புறம் ரிமூவ் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாகிடும், பேஷனை டேமேஜ் பண்ணி தான் எடுக்கிற மாரி இருக்கும். அதனால் ஸ்குரு போட தேவையில்லை, ஒன் பீஸுக்கு தேவையில்லை. அவுட்டரில் ஸ்குரு வந்தால் கண்டிப்பாக நம்ம முறுக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே பேக்கிங்கை ஓப்பன் பண்ணுற டைப் தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். இது காற்றுப்பட்டு ஒரு மணி நேரத்தில் காய ஆரம்பிச்சிடும். இது அப்படியே இப்போ டாப்பு பைப்பில் நம்ம 1 mm வச்சுருக்கோமே அந்த அளவுக்கு வச்சுக்க வேண்டியதான் நம்ம. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நேருக்கு ஏற்ற மாரி அந்த பேஷனுக்கு ஏற்ற மாரி ப்ரெஸ் பண்ணி அமுக்கிட வேண்டியதான். பேஷனை ஃபுல்லாக அமுக்கிட்டு நம்ம நேர் பார்த்து கண்டிப்பாக செட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா லைட்டாக கிராஸாக இருந்தாலும் பேஷன் வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஃபுல்லாக கிராஸாக இருக்க மாரி இருக்கும். ஃபுல்லாக இப்போ ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணியாச்சு. இப்போ ஷேக்கில் லீக்கேஜ் பார்த்துட்டு நம்ம சைடில் வந்து ஒயிட் சிமெண்ட்டை வச்சு பேக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ஷன் ஓஸ் மாட்டியாவது இதுக்கு ஒரு ஆங்கிள் வால்வ் கண்ட்ரோல் போட்டிருக்கோம். கண்டிப்பாக வெஸ்டர்ன் டைல்ட்டுக்கு ஆங்கிள் வால்வ் போடணும், ப்ளஸ்ஸு ஹெல்த் பாஸ்ட்டுக்கு ஆங்கிள் வால்வ் கண்டிப்பாக, கண்ட்ரோல் வால்வ் கண்டிப்பாக போட்டே ஆகணும் நம்ம. இப்போ லீக்கேஜ் பார்த்துட்டு நம்ம வந்து சைடில் பேக்கிங் பண்ணிக்கலாம் அப்புறமா. இப்போ வந்து இது முன்னாடி ஸ்டிக்கெல்லாம் லென்த்தாக கொடுப்பாங்க, இப்போ கட் பண்ணி அளவுக்கு ஏற்ற மாரி கட் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ வந்து கரெக்டான சைஸுக்கு அவங்களே ஸ்டிக்கு கொடுத்துட்றாங்க, அதனால் அப்படியே வச்சு செட் பண்ணிட்டாலே போதும். அதிகமாக இருந்தால் மட்டும் ஒரு ஸ்டெப்பு உடச்சிக்கலாம். நான் மேக்ஸிமம் பிராண்டடில் எல்லாத்தையும் ஸ்டிக்கு பெருசாக கொடுக்கறது கிடையாது, முன்னாடி ஸ்டிக்கு பெருசாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்லோவாக போகிறதுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக உள்ள பட்டன் எல்லாம் செட் ஆகிட்டு. இப்போ நம்ம டோர் மேலே உள்ள டாப் டோர் முறுக்கலாம் இதேமாரி. அது ஸ்குரு 2 ஸ்குரு போடுற மாரி கொஞ்சம் லாக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த ஷீட்டில் வந்து இந்த லாக்கு வந்து பார்த்து சேஃப்டியாக தான் ஓப்பன் பண்ணணும் நம்ம. இதுமாரி லாக்கை ஓப்பன் பண்ணிட்டா ஃப்ரீயாக வந்துடும் நம்மளுக்கு. இதை டாப்பில் வச்சுட்டு இதெல்லாம் சேஃப்டியாக நம்ம டைட் வைக்கணும். ஃபுல்லாக டைட் வச்சோன்னா உடச்சிக்கிட்டுனா நம்மளுக்கு ஸ்பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கம்பெனி ஐட்டத்தில் ஸ்பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், லோக்கல் ஐட்டம் தான் கிடைக்கும். இதுமாரி ஸ்க்ரூவை கட்டிட்டு நம்ம உள்ளார விட்டுட்டு அப்படியே லாக் பண்ணிட்டு வந்தோம். ஃபுல் டைட்டு வைக்க தேவையில்லை, லைட்டாக டைட்டு வச்சுட்டா டைட்டு வைக்க வைக்க லதர் வந்து இந்த ஸ்டெப்பில் பிடிச்சிக்கும். ஓரளவுக்கு வச்சா போதும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ எல்லாமே பிளேலிஸ்ட்டில் போய் ஒரு வீடியோ ஒரு வீட்டுக்கு தனித்தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் போய் வீடியோவை வந்து தெளிவாக பார்க்கலாம், ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான வீடியோ எல்லா வீடியோவும் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஃப்ளம்பிங் சம்மந்தமான வீடியோ எல்லாமே இருக்குது. இப்போ கரெக்டாக சென்ட்ரு வச்சு நம்ம மீடியமான டைட் வச்சுக்க வேண்டியதான். மீடியமான டைட்டு வச்சுட்டு அப்படியே ஷீட்டை அப்படியே அந்த அளவு வச்சு ஒரு லாக்கை அப்படியே ப்ரெஸ் பண்ண வேண்டியதான், உள்ளார தள்ளிட வேண்டியதான். இந்த லாக்கு கரெக்டாக ஓப்பனில் இருக்குதான் பார்த்துக்கணும். இப்போ லாக் ஆகிட்டு பாருங்கள், திரும்பி அந்த லாக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் நம்ம. இப்போ இந்த சைடில் இப்போ வெளியில் ஈவனாக இருக்குதான்னு நம்ம க்ளோஸ் பண்ணி ஈவன் பார்த்துக்க வேண்டியது நம்ம. இப்போ ஸ்லோவாக இறங்குற டைப் இது, அப்போ தான் ஷீட்டு டேமேஜ் ஆகாது. இப்போ எல்லாத்தையும் ஃபினிஷிங்காக இந்த ஷீட்டு எல்லாத்தையும் முறிக்காச்சு. இப்போ வந்து லீக்கேஜ் பார்த்துட்டு இந்த சைடில் பேக்கிங் பண்ணிட்டு இந்த பேஷன் யூஸேஜுக்கு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து ஹெல்த் பாசிட்டிவ் முருகன் இது வந்து வாட்டர் டேங்க் கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆங்கிள் வால்வ் கண்ட்ரோல் வால்வ் போட்டிருக்கோம். இது வாட்டர் டேங்க் கம்பெனி. இது வந்து 1.5 மீட்ரு வரும், மேக்ஸிமம் 1 மீட்ரு இருந்தால் கூட போதும். 1.5 மீட்ரு வரும். இதில் இப்போ வந்து இந்த ஃப்ளான்ஜ் முறுக்கிறத பற்றி தான் வீடியோ நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு டாப்பில் வந்து பெரிய ஸ்க்ரூ வரும், கீழே வந்து சின்ன ஸ்க்ரூ வரும். டைல்ஸை போடும்போது நம்ம வந்து ஹேமரில் வச்சு போடாமல் நார்மலான ட்ரில் தான் போடணும். இந்த ஓஸ் வந்து தரையில் டச் ஆகாமல் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிற மாரி பார்த்துக்கணும் நம்ம. இப்போ இதெல்லாம் முடிஞ்சுட்டு இந்த பேசன் செட் பண்ணியாச்சு, லீக்கேஜ் பார்த்துட்டு வைக்க வேண்டியது. இங்கே வந்து வாஷ் பேசன் ஒன்று மீடியமான சின்னோண்டு சைஸில் வாஷ் பேசன் வச்சுருக்காங்க. இது வந்து டபுள் சைடு ஹோல்ஸ் டம்மி பண்ணி வச்சுருப்பாங்க, லைட்டாக தட்டி எடுத்தால் வந்துடும். எனக்கு ஒர்க்கு அன்டைமில் நடக்குது, ஏன்னா அர்ஜென்ட் ஒர்க்கு தான் மேக்ஸிமம் எங்களுக்கு வருது. அதனால் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து டேப்பு முறுக்கிட்டு இங்கே இதில் வேஸ்ட் வாட்ரு ப்ளஸ்ஸு ஆங்கிள் வால்வ் முறுக்கி வச்சுருக்கோம். நம்ம கண்ட்ரோல் வால்வ் ஆங்கிள் வால்வ் கண்டிப்பாக போடணும். இப்போ இந்த பைப்புக்கு நேராக சென்ட்ரு பண்ணி மார்க் பண்ணியாச்சு. இது வந்து டேப்பு எல்லாமே கீழே வச்சு முறுக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து 12 mm ராக் போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. இது ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து ஆங்கிள் வால்வ் டேப்பு எல்லாத்தையும் முறுக்கியாச்சு. இப்போ வேஸ்ட்டு கப்ளிங் முறுக்கிட்டு ஃபுல்லாக லீக்கேஜ் பார்க்கணும். லீக்கேஜ் பார்க்கலாம், லைட்டாக டைட் வச்சுக்கிட்டு வேஸ்ட்டு கப்பை வந்து பைப்பில் பைப்பாகவே ஓஸ் இல்லாமல் பைப்பாகவே கனெக்ட் பண்ணியாச்சு. என்னோடய வீடியோ தான் இன்றைக்கி ஒர்க்கு முடிஞ்சிச்சு. என்னோடய வீடியோ தான் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து புரியும். நன்றி.